ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குகி சேனல் சார்பாக இந்த ஆக்சுவலி நான் வந்து இப்போ பெட்ஷாப் வீடியோ தான் எடுக்க போகிறேன். இந்த பெட்ஷாப் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. இதோட அட்ரஸ் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இப்போனையும் நான் சொல்லிடுறேன், ஜிஎன் சினிமாஸ்க்கு ஆப்போசிட்டில் பச்சைமலை சந்து ரூட் போகும். இந்த ரூட்டில் வந்து சீதலட்சுமிபுரம்ன்ட்டு மெயின் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஸ்ட்ரீட் போகும். அந்த ஸ்ட்ரீட்டில் கார்னரு இவங்களோட தான். இப்போ நிறைய கலெக்ஷன் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ பண்ணுறக்கு யூ சப்ஸ்கிரைபர் ஒன்று கேட்டிருந்தார். ப்ளே வித் ஓபிங்கிற ஐடியில் வந்து எனக்கு வந்து போன அக்வேரியம் வீடியோ போடும்போது அவர் வந்து கோபியில் இருக்கிற வேறு ஏதோ பெட் ஷாப்பில் வந்து ரிவ்யூ போட சொன்னாங்க, அவருக்காக நான் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடையோட என்ட்ரன்ஸ்லேயே ஆக்சுவலி வந்து வச்சுருக்காங்க, நிறையா ஃபைட்டர்ஸ் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா க்ரௌன் டெயில், ஃபுல் மூன் எல்லாமே வச்சுருக்காங்க. முக்கியமான விஷயம் சொல்லவே நான் மறந்துட்டேன், என்னென்னா இந்த கடை எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த கடை ஆக்சுவலி வந்து ஒர்க் ஓப்பன் பண்ணி 1 வீக் தாங்க ஆச்சாங்க. இந்த கடை வந்து அத்தனை கலெக்ஷன் வச்சுருக்காங்க, 1 வீக்கில் இவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்க முடியுமான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. வாங்க எல்லாம் பார்க்கலாம். என் பேர் மணிகண்டன். நான் வந்து ஃபஸ்ட்டு விஷன் மேக்ஸ் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் முதல்ல தொழில் கற்றுக்கிட்டது வந்து சிவா ஸ்டுடியோவில். நான் வந்து ஒரு 25 வருஷமாக ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன். திடீர்னு வந்து நல்லா பண்ணிகிட்ருந்தேன் ஃபோட்டோகிராஃபி. இப்போ வந்து எல்லாருமே எடுத்துகிட்டு எல்லா பயங்கர வீடு வீடுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் ஊருக்கு ஒருத்தர் வந்தாங்க, அப்புறம் வீதிக்கு ஒருத்தர் வந்தாங்க, இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் வந்தங்காட்டி எங்கள் தொழில் ரொம்ப நலிவடைஞ்சங்காட்டி நல்லா போயிட்டுருக்கு. இருந்தாலும் வந்து நான் ஒரு துணை தொழிலாக பண்ணலான்னு சொல்லி இப்போ அக்வேரியம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுதான் இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. உங்கள் கடையில் இருக்க ஸ்பெஷல் ஃபிஷஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கட்டிடுறீங்களா? என் கடையில் பதிலாக இன்றைக்கி வந்து எல்லோரும் வாஸ்து மீன், அதாவது அரானாங்கிற ஃபிஷ்ஷை வந்து நான் கொண்டாந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆஸ்கர், பேரட், சிக்லெட், நியான் டக்கர், விடோ, அப்புறம் ஸ்பெஷலாக ஒயிட் ஷார்க், ஃபுல் மூன் ஃபைட்டர், அப்புறம் ஃபுல் க்ரௌ ஃபைட்டர், ஃபேன்சி ஃபைட்டர்ன்னு ஒன்று புதுசாக நாங்கள் தெரிவிச்சிருக்கேன். இது நம்ம சர்க்கிளில் எங்கேயுமே கிடைக்காது, எங்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். குறைஞ்ச விலையில் தர்றேன். வா, இதை எப்படி ஒன்று பார்த்துடலாங்க? ஆ, பார்த்துடலாம். அங்கிள், இந்த டேங்கில் இருக்க ஃபிஷஸ் எல்லாம் வந்து நீங்கள் சொல்லிடுங்க. அதாவது இங்கே ஓடிட்டுருக்கிற ஃபிஷஸ், இதுக்கு பேர் ஆஸ்கர். இது ரொம்ப ரேரான வெரைட்டி. இது கடல் ஃபிஷ் மாதிரி இருக்குங்க, இது நல்லா கிடைக்கும். அதே மாதிரி இது ஒரு இது போட்டிருக்கேன், அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து ஆஸ்கர் தான், அதுவும் ஒரு இதுங்க. அப்புறம் இங்கே வருங்க, இந்த ஒரு ப்ளூ, ஒரு ஐவரி கலர், இது மாதிரி இருக்கிறதெல்லாம் சிக்லெட் குரூப்ஸ். இது வந்து இந்த இது ஆஸ்கர் தான். அங்கே இந்த எல்லோ கலரில் இருக்கிறது பாருங்களேன், அது வந்து பேரட்டு. இதெல்லாம் ரொம்ப ரேர் வெரைட்டி. இந்த ரெட் கலர் இருக்கிறதும் ரொம்ப ரேர் வெரைட்டி. இது நம்ம ஊரில் எங்கிட்ட மட்டும்தான் ஸ்பெஷலாக கிடைக்கிது, குறைஞ்ச விலையில் கொடுக்குறோம் நாங்கள். என்ட்ரன்ஸில் நீங்கள் வந்து அரோனா வச்சுருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இந்த காலத்தில் வந்து இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்கு. அந்த வாஸ்து ப்ராப்ளம் இருக்கிறவங்க தொழில் வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே இது பயன்படும். அதனால் நான் வந்து அரோனா வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது ரொம்ப இதுங்க, இது வாங்கி வச்சா இதோட இது வளர வளர நம்மளோட வளர்ச்சியும் ரொம்ப பலமாகவும் அபரிதமாகவும் இருக்கும். அதுக்காக இது நான் வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் நம்ம கடையில் வந்து ரொம்ப குறைஞ்ச விலையில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டேங்கில் இருக்க வெரைட்டிஸ் எல்லாம் சொல்கிறீங்க? அதாவது இது வந்து ஒரு வாஸ்து வகையான மீன் தாங்க. இது வந்து ஃப்ளோரான்னு சொல்லுவாங்க. இது மண்டையில் சும்மா கொண்ட மாதிரி வந்து அது பெருசாக வரும். இது நம்மக்கிட்ட வெரைட்டியாக இருக்குது, இது நம்ம கடையில் கம்மியாக விற்கிறோம். அதேமாரி இது வந்து நேனா டக்கா அப்படிங்கிற ஒரு மீன். இது வந்து நம்ம மினரல் வாட்டர், அதாவது ஆரோ வாட்டரில் மட்டும்தான் நம்ம பண்ணணும். போர் தண்ணியோ, ஆற்று தண்ணியோ, வாய்க்கால் தண்ணியோ எதுவுமே விடக்கூடாது. இந்த மீன் அதில் தான் வளர்த்தணும். இது ரொம்ப காஸ்ட்லியான மீன், நம்ம இதில் வந்து நம்ம விலை கம்மியாக தான் கொடுக்குறோம். இது ஒரு ஃபைட்ரு, இது வந்து ஃபுல் ஃபைட்ருங்க, ஃபுல் மூன் ஃபைட்ருன்னு சொல்லுவாங்க. இது ஃபுல் க்ரௌ இருக்குது. இது நம்ம இதில் ரொம்ப கம்மி விலையில் தான் விற்றுட்ருக்கோம். அதே மாதிரி இது வந்து விடோ அப்படின்னு, சி விடோன்னு சொல்லுவாங்க. இது வந்து கலர் கலராக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் ரொம்ப ரிஃப்ளெக்டாக இருக்கும். ரிஃப்ளெக்டாக பார்க்குறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது லைட்டு போட்டோ லைட் இல்லாமல் பார்த்தீங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அழகுக்காக இதாக ரொம்ப அழகாக இருக்கும். வாஸ்துக்கும் இது நல்லது தான். அதே மாதிரி இது கோல்டன் ஃபிஷ்,
கோல்டன் ஃபிஷ்னாலே அழகு தான், இது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இது கூட்டம் கூட்டமாக இருக்குது, இதை நான் பார்த்து நம்ம கற்றுக்கணும். கூட்டம் கூட்டமாக வாழணும், ஒட்டுக்கா வாழல தான் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். அதுதான் இந்த ஒரு சிறப்பு. அதேமாதிரி இது மௌலி, இது பாருங்க எவ்வளோ அழகாக கலர் கலராக ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்ம இதில் ரொம்ப கம்மியாக தவிக்கிறோம். அடுத்தே மாதிரி கீழே வருங்க ஜீப்ரா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, நம்ம எண்ணெய் அலைகளை வந்து ரொம்ப இதாக வித்தியாசமாக காட்டும். இதில் பார்த்திங்களா ஒரு ஆறு கலர்ஸ் இருக்குது, அது நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. அப்புறம் இது கோராங்கிற ஒரு ஃபிஷ்ஷு, இதுவுமே வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு. டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது நம்ம கடையில் கிடைக்கும், உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விலையில் கிடைக்கும். இதுதான் நம்ம கடைக்கு வந்திருக்கிற ஒரு ஃபேன்சியான ஐட்டம். நல்லா பாருங்கள், இந்த ஃபேன்சி ஃபைட்டர், ஃபேன்சி ஃபைட்டர்னு சொல்லுவாங்க இதை, நல்லா பார்க்கணும், நல்லா பாருங்கள். இது வந்து ரொம்ப ஃபேன்சி கலர்ஸ் இருக்கும், இதில் ரொம்ப வெரைட்டி ரேர் வெரைட்டியாக இருக்கும். உங்கள்கிட்ட ஒயிட் கலரில் எங்கிட்ட ஒன்று இருக்குது, நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்கள்கிட்ட. தலாவி பாருங்கள், இந்த கலர்ஸ்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது. நல்லா பாருங்கள் இந்த கலர்ஸ், இது அப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள் பிளாக் இருக்கும், அப்புறம் இது இந்த மாதிரி இந்த இதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாம் இது மாதிரி கிடைச்சாலும் இது ஃபுல் டைலில் வந்து ஒரு ஃபேன்சியான ஐட்டம்ஸ். இது நம்மக்கிட்ட இருக்குது, வேறு யாருக்கிட்டையும் கிடைக்காது. கோபியில் நம்மக்கிட்ட மீனுக்கு தேவையான இந்த பிளாட்ஃபார்ம்ஸ், இது கோபிக்குள்ள வந்து அதிகமாக எங்கேயுமே கிடைக்காது. இது நம்மக்கிட்ட அதிக லெவலில் நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி வெள்ளை கலர் ஷார்க், ஒயிட் ஷார்க்குங்க வாங்க, இது ரொம்ப ரேரு. நம்மக்கிட்ட நல்ல அளவில் சிறிது விலையில் நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் வந்து கருப்பு கலர் பிளாக் ஷார்க், இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. இது ரெண்டு ஜோடியாக விடக்கூடாது. மேலே பாருங்கள், சில்லி சிப்ஸ், சில்லி ஏஞ்சல், பெரிய ஏஞ்சல், ரெண்டுமே விலை குறைவாக இருக்கிறேன். கோபியில் என்னை மாதிரி விலை யாரும் குறைவாக தரமாட்டாங்க நம்ம கடையை கொடுக்குற மாதிரி. அப்புறம் அங்கே வரும் கோய், கோய் இது வந்து குறும்புக்கார பையங்க ரெண்டு பேருமே, நல்லா தனியாக தான் விடணும். நல்லா அருமையான பையங்க, நல்லா வளர்த்துறதுக்கு அருமையாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ரகலை பண்ணுவாங்க. நீங்கள் இதுவும் நம்மக்கிட்ட குறைவான விலையில் தான் இருக்குது. இந்த வகை மீன் வந்து கோல்டு வகையிலேயே ரொம்ப பெரிய சைஸு, நல்லா பாருங்கள். கொஞ்சம் பெருசு வெள்ளை ஒயிட்டும் இருக்கும், கோல்டும் இருக்கும். இது பார்த்திங்களா, இதுதான் ரெட் கேப்புங்க வாங்க, தலையில் வந்து ரெட் கேப் போட்ட மாதிரியாக இருக்கும். இது ரொம்ப மிக அழகாக இருக்கும். இது நம்ம கடையில் வந்து மிக குறைந்த விலையில் சிறப்பான இதில் இருக்குது. அதேமாதிரி கீழே பாருங்கள், இது வந்து கப்பி சைட்டத்தில் ரெண்டு இருக்குது, மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது நம்மக்கிட்ட, நிறைய இருக்குது. நீங்கள் வாங்க, மேல் ஃபீமேல் ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்குது, நிறைய இருக்குது, வந்து வாங்கிக்கிங்க. நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், இவ்வளோ எங்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலுக்காக நீங்கள் என் அக்வேரியம்லாம் காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த கூகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து வீடியோ வந்து பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸில் உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ பற்றி கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் வந்து இந்த லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். டாடா, பை பை, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.